Hi friends, welcome to KK Tamil's channel. And in the video, we will talk about the experiment of immortality. Abdin Sultra the Lavagu Manida Inata Aditha Parimana Chuku Edithu Porthamari or experiment Adandrika and the experiment Patita Pagaporo Atoli Brusco Abdin Sola Padra or Siberian scientist and the experiment start Panir Grare Epudina Kitatana 4 billion Vashatuku Munadi Valditrunda or bacteria Avaroda Wadamble inject Panirkare. எதுக்காக இன்ஜெக்ட் பண்ணார்னா அந்த பாக்டீரியாவுக்கு வந்துட்டு ஹியூமன் லைஃபையும் ஹியூமன் ஹெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறத அவர் நம்பினார். அதனால தான் அதை அவர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாக்டீரியா ஃபஸ்ட்டு இவர் எங்கே கண்டுபிடிக்கிறாருன்னா சைபீரியாவில் இருக்கக்கூடிய மெமோத் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலையில் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி பண்ணச்சில தான் இவருக்கு தெரிய வருது இந்த பாக்டீரியா கிட்டத்தட்ட ஒரு 4 பில்லியன் வருஷத்துக்கு உயிரோடு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இது தெரிய வந்ததும் எப்படி இது 4 பில்லியன் வருஷத்துக்கு உயிரோடு இருந்து அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்டீரியாவை ஒரு எலியோட உடம்புல செலுத்தி அந்த எலியோட உடம்புல என்ன மாதிரிப்பட்ட சேஞ்சஸ் இந்த பாக்டீரியா கொண்டு வருது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. அண்ட் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த எலியால் மற்ற எலிகள் வாழ்ந்ததை விட ரொம்ப வருஷம் வாழ முடிஞ்சதாகவும் கண்டுபிடிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த எலியோட ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா கண்டுபிடிக்கிறாரு. அதாவது மற்ற எலி ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஏஜஸை விட அதிகப்படியான ஏஜ் இதால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பிளான்ஸ் மேலே இதை சோதிச்சு பார்க்குறாரு. அண்ட் அதோட ரிசல்ட்டும் இதே மாதிரி தான் இருக்குது. அந்த பிளான்ஸோட லைஃப் டைம் வந்துட்டு நார்மல் பிளான்ஸுக்கு இருக்கிறத விட லாங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா 2009வது வருஷம் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஹியூமன்ஸ் மேலே சோதிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அந்த பாக்டீரியாவை அவரோட உடம்புலேயே இன்ஜெக்ட் பண்ணி என்ன மாதிரி சேஞ்சஸ் வருதுங்கிறத அப்சர்வ் பண்ணுறாரு. அண்ட் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் முன்னே இருந்ததை விட ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆனதாகவும் இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆனதாகவும் இவரோட பாடி கண்டிஷன் வந்து முன்னே இருந்ததுக்கு பல மடங்கு முன்னேற்றம் அடைஞ்சதாகவும் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு இவருக்கு காய்ச்சல் ஜலதோஷம் இந்த மாதிரி சின்ன டிசீசஸ் கூட எதுவுமே அஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்டாக இவர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. அதாவது ஹியூமன் லைஃப் டைமை இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணால் முன்னே இருந்ததுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ஸோ இதை அவர் நாட்டு மக்களுக்கு கொடுத்து அவர் நாட்டு மக்களோட வாழ்நாளாக உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. பட் அந்த டிசிஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் ஆகலை. எதனாலனா இந்த பாக்டீரியா எடுக்கிறதுனால வர சைட் எஃபெக்ட்ஸ் பற்றியும் உள்ளே நடக்கிற மெக்கானிசம் பற்றியும் இவர் டீட்டெயிலாக இன்னும் ஆராய்ச்சி பண்ணலை. அண்ட் இதை பற்றி எந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனும் யாருக்கு தெரியாதுங்கிற காரணத்தினால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாக்டீரியாவோட வேலை என்ன, அது ஹியூமன்ஸோட பாடியில் வந்து எப்படி அவங்களோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் விக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபார்வேர்டாக ப்ரொசீட் பண்ணுறாரு. அண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் அப்சர்வ் பண்ணுறாருன்னா அந்த பாக்டீரியா ஒரு விதமான பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அந்த சப்ஸ்டன்ஸ் டைரெக்டாக வந்து இம்யூன் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணுறதாகவும் அதனால தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் முன்னே இருந்ததை விட பல மடங்கு பெட்டராக இருக்கிறதாகவும் நம்ம லைஃப் டைம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும் கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இப்போ வந்து அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டிஎன்ஏல எந்த பர்டிகுலர் ஜீன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க. அந்த ஜீனை கண்டுபிடிச்சதும் அதை மாடிஃபை பண்ணுறது மூலமாக ஹியூமன்ஸை இம்மார்ட்டலாக வாழ வைக்க முடியுமா இல்லை எத்தனை வயசு வரைக்கும் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஆன்சர் கிடைக்கும்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அந்த இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.